எங்க வீட்ல யார இல்லையா கா மூணு அரலுசுங்க ஜாக்கிரதையா இருந்துக்க எவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பொண்ணு தேடுறாங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரி கற்பனையா முதல்ல யாருன்னு விசாரிப்போம் கம் வாங்க 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 இங்க ஏதோ காலியா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இப்போதைக்கு இவ தலைதான் காலியா இருக்கு காலின்னு சொன்னீங்களே இடமா இதயமா இதயத்தை பத்தி அப்புறம் பேசலாம் இப்போதைக்கு தங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் வேக்கன் யூ கேன் ஆக்குபை ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்லைங்க ஐயோ கட்ட பிரம்மச்சாரிங்க நாங்க மூணு பேர் இங்க இருக்கிறோம் கன்னி பொண்ணு நீ இங்க தங்குறேன்னு சொல்றியே ரொம்ப துணிச்சலம்மா இருந்தாலும் நாங்க தாராளமா இடம் தரோம் ரொம்ப சந்தோஷங்க பாருங்க நான் இங்க தனியா தான் தங்க போறேன் ஊட்டில ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் அதனால தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் என்னால உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது கவலைப்படாதீங்க நீங்க இங்க தங்குற வரைக்கும் மத்தவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப தேங்க்ஸ்ங்க எங்க வெறுங்க ஏன் ஆடிக்கிட்டு வந்திருக்கீங்களே உங்க சாமா செட் எல்லாம் எங்க அதெல்லாம் லாரியில பின்னாடி வந்துட்டே இருக்கு நிறைய சாமான் உங்கள இருக்கு அப்படின்னா நீங்க முன்னாடி போங்க பின்னாடி உங்க ஐட்டத்தை நாங்க எடுத்துக்கோம் பாத்து மெதுவாமா திறந்து வச்சுக்குள்ள ஏதோ நினைச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கேன் யாரு நான் அம்மாவோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் சாரா நீங்க போங்க சார் மெதுவா ராஜா நான் வேணா எடுத்துக்கிட்டு வரேன் உங்களை வேணா நான் தூக்கிட்டு போறேன் ராஜா பாத்து பொண்ணு மட்டும் கிளியர் பண்றேன் என்ன நம்ம மூணு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுது உங்களுக்கு ஆண்டு இருக்கலையா எனக்கு என்னங்க நீங்க அடிக்கடி மூட் அவுட் ஆகணும் அதை நாங்க பாக்கணும் நிக்கிறீங்க பாப்பாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்டணல வரைக்கும் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு நான் வேணா வலிஞ்சி விடுத்தங்களா அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பாப்பாவுடைய பாதம் பண்ணு மாதிரி வீங்கி இருக்கு அதுல பார் ஐஸ் வச்சு சரக்கா சரக்கான்னு தேய்ச்சி விடட்டுமா நான் வேணா ஃபேனை போட்டு தொடச்சு விடட்டா So sweet of you. Yeah. அண்ணா டான்ஸ் ஆறது எனக்கு சாதாரண விஷயம் தான். ஐயோ எனக்கு அது நல்லா வருங்க தாரரத்த 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 ராத்திரி 8 மணிக்கு மேல சூப்பரா குதிச்சு குதிச்சு குத்தாட்டமே போடுவா இவன் குஞ்சு 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 நான் நார்மலி கைஸ் ட்ரெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கிறது இல்ல ஒரு ஆம்பளை கிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இதல தான் நாம அடிபட போறோம் நோ மேடம் நீங்க எதிர்பார்த்தது எதிர்பாராதது இப்படி பல விஷயங்கள் எங்களுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு கம் ஆன் சொல்லுங்க சொல்லுங்க அத நீங்க சொல்ல கூடாது நான் சொல்லணும் சொல்லுங்க சொல்லுங்க இந்த விஷயத்தை ஒண்ணா சொல்ல நல்லா இருக்காது தனித்தனியா சொல்லணும் சோ நெக்ஸ்ட் சண்டே யூ கம் ஃபர்ஸ்ட் ஹாய் ஞாயிற்றுக்கிழமை போனா நீ நாய்படாத பாடுபடு வீட்டுக்கு நான் நாயா தானே போறேன் ஜென்மத்தோட பிறந்தது ஜோட்டால் அடிச்சாலும் போகாது இவனுக்கு எதை வால நான் வேற என்னவோன்னு நினைச்சேன் எதை காலை ஏ அப்பதானே இவனால மாடிப்படி ஏற முடியாது டான்ஸ் ஆட முடியாது காரணம் இல்லாம காரியம் இல்ல கம் ஆன் உங்களை நம்ப முடியாது பின்னாடி வராதீங்க சைடுல வந்து வாங்க 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 லேட் ஆயிச்சா கரெக்ட்டா வந்திருக்கீங்க டாக் க்ளோஸ் பண்ணிலாமே பண்ணிலாமே என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கற ஏய் ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்களே ஷர்ட் கூட கட்டிலாமே எடுத்துலாமே வேட்டி எதுக்கு அதையும் கட்டிடலாம் டபுள் ஃபாஸ்டா இருக்காளே இப்போ ரூம்க்கு போலாமா போலாமே பாவாடை மேலாடை போட்டாலும் பெண்ணே
பளிச்சென்று தெரியாதோ இளமாங்காய் முன்னே அடி ராஜா தே பாருங்க. 1 2 3 4 1 2 3 4 ஓகே. இப்போ டெய்லி இந்த மாதிரி 50 தடவை பண்ணீங்கன்னா உங்க உடம்பு ஸ்லிம் ஆகி தொப்பிலாம் உள்ளார போய் எல்லா பொண்ணுங்களும் உங்க பின்னாடி சுத்துவாங்க. ஓகே பண்ணலாமா? ஆல்ரைட். என்ன சத்தத்தையே காணோம்? சைலண்ட் வர்க்கரா? ஏன் இவ்வளவு நேரம்? என்ன இடுப்ப உடைச்சிட்டால? சூப்பரா சூப்பரா சூப்பரா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் தான். ஆமாங்களா? என்ன கவுத்து போட்ட டானா மாதிரி ஆயிட்டான். டோன்ட் வரி, படுக்க போட்டு இடப்புலியில தேய்ச்சி நேராக்கிடுவோம். Come my lady, come my lady, you are butterfly, sugar, baby. Come my lady, come my lady. Hi! வாங்க வாங்க வாங்க. வந்துட்டேனே. வந்த உடனே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். கிளவர். கலவை தாழ்பால் போடணும். அப்புறம் சட்டையை கழட்டணும். அவ்வளவுதானே? அப்படி பாக்காத, உடம்பெல்லாம் கூசுது. எல்லாம் எனக்கு தெரியுமே. சட்டையை கழட்டியாச்சு. அப்புறம் என்ன அங்கேயே உத்து உத்து பாக்குற? பல் தேய்ச்சாச்சா இல்லையா? தேய்ச்சிட்டேன். ஆமா, ரூம் எந்த பக்கம்? இந்த பக்கம். ஆனாலும் அந்த மூதேவி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒவ்வொரு செகண்டும் போலாம் போலாம். அதாவது சொல்லும், அடுத்த வாரம் உனக்கு தான் சூப்பரா இருக்கும். Come my lady, come my lady, you are butterfly, sugar, baby. Come my lady, come my lady, you are butterfly, sugar, baby. உல்லாசம் உலகம் எனக்கே சொந்தம். சொல்லடா சொல்லடா சொல்லடா, ஜல்சா செய்யடா செய்யடா செய்யடா. இப்படி படக்கூடாது. குப்பிரிக்க குப்பிரிக்க படுங்க. குப்புறம் குப்புறம் படுத்தா அதுல என்ன குதூகலம்? நீ சொன்னா அதுல ஒரு மேட்டர் இல்லாம இருக்காது. அடிப்பா. இப்படி திரும்பி பாருங்களேன் சரதா. இப்படி 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 சொல்லி சொல்லி கீழ்வான செவந்தர போகுது. 1 2 3 5 பாப்பா 6 என்ன பாக்க சொல்லிட்டு என்ன தேவ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஓஹோ, இவன் ஒரு பலசாலியாச்சு. இவனுக்கு எப்படி ஈடு கொடுக்கறதுன்னு உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? கரெக்ட். டெய்லி இந்த மாதிரி 50 தடவை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களே, உடம்பு மசல்ல டைட் ஆகி 40 பொண்ணுங்க உங்க பின்னாடி சுத்தி வருவாங்க. 20 வயசு பட்டக்குன்னு குறைஞ்சிரும். எப்படி? ஒருவேளை நான் இதெல்லாம் பண்ணலன்னா? 4 பேர் உங்களை தூக்கிட்டு போவாங்க. அது எப்படி? இப்படிதான் சொல்ல விட்டல. பண்ணியா? ஐயோ சொல்லிடாதப்பா, உயிர் போயிடும். பண்ணு பண்ற பண்ற பண்ணு 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 பண்ணு. 1 2 ஐயோ நாக்கு கடிச்சிட்டே இருமா. 3 என்னண்ணா உரு குலைஞ்சு போய் வந்திருக்கீங்க? ஏன் நாக்கு மடங்கி இருக்கு? நாக்க நானே கச்சுக்கிட்டேன். பார்ட்டி நல்லா இருந்துச்சா? முட்டி குதிகாலுக்கு வந்துருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணுமே. ஒரு வாரத்துக்கு 7 நாள் வச்சிட்டானே, ஒரு நாள் இருந்ததுன்னா நாளைக்கே போயிருவனே. ஐயோ எனக்கு எனக்கு உனக்கு தான் சுகந்தி. ஹாய், நான் இங்க இருக்கேன். நோ, நான் டோரை க்ளோஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ அம் ஓபன் டைட். ஐ சி. ஷர்ட். இந்த சட்டையை பத்தி நான் சட்டை பண்ண மாட்டேன். ஏன்னா ஐ நோ யூ ஆர் த ஓபன் டைப். கரெக்ட். சுகந்தி, உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் அதை மீறி வந்திருக்கேன்.
அந்த பரதேசி பன்னாடைகளை மாதிரி நான் டிரெஸ் அவ்வளவு சீக்கிரத்துல அவுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஆம்பளை டிரெஸ் அவுத்தா அது அவமானம். அதையே ஒரு பொண்ணு செஞ்சா அழகான கலை. அந்த கலையை நாம அரங்கத்தை பண்ணுவோமா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. புரியலையா? இவ்வளவு டீடைலா சொல்றேன் புரியலங்கிறியே. லெட் அஸ் கம் டு தி பிராக்டிகல் டார்லிங். என்ன கேவி கேவி அழுகுறான்? வாயிலே அடிச்சிட்டாரா? சரியா போச்சு சுகந்தி. எங்க மூணு பேரை தனித்தனியா கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டு இல்ல. இங்க பார், உன் செய்கை ஒரு மாதிரி இருக்கு, உன் பேச்சு வேற தினசா இருக்கு. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மனசுல இவரதான் நினைச்சிட்டு இருக்க. எவன் அவன்? வணக்கம் தேவரே. வணக்கம். கொஞ்ச நாளாவே பாக்குறேன், ஆடு பின்னாலே இழையுது. மணித்தாங்க நேர்ந்து விட்டுருக்கோம்ல, வெட்டுறோம் கூப்பிடுறோம், வந்துருங்க கொத்துக்கு. கொத்துனா இந்த ஊர் மக்கள் எல்லாம் சாப்பாடு போடுவீங்களே? அதான் அதான் வரலவா? கண்டிப்பா. என்ன மறக்காம கூப்பிடுவீங்க? கண்டிப்பா கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறது பெருசு இல்ல, இதை வெட்டும் போது ரெண்டு தொடை எனக்கு தான். கண்டிப்பா. நிறைய தீனி போடுங்க, நல்லா குண்டாக்குங்க. ஆடு நம்ம ஆடு, நம்ம நல்லா சாப்பிட வேண்டிய ஆட்டு. ஏடே நில்டா. என்னன்னு ஆட்டையே அப்படி பாக்குறீங்க? டேய் இரண்டா, இது நாலு நாளைக்கு முன்னால குண்டா கொழு கொழு இருந்துச்சேடா, இப்படி அழிச்சு போச்சேடா. டேய் செடி மரம் கொடி எல்லாம் போட்டு நல்லா குண்டாக்குங்கடா. சரி, இதை வெட்டும் போது நாலு தொடையும் வயிறு எனக்கு தான். அப்ப எனக்கு தீனி போட்டு வளர்க்குறவனி தலையெடுத்துக்க. அப்போ தேவருக்கு? தேவருக்கு கிட்னி கொடுத்துருவோம். சரிண்ணா. போ 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 போ, ஆடு ஓடி விளை, ஆடு இன்னும் கொஞ்ச நாள் வெட்ட போறாங்க. எனக்கு தான், எனக்கு தான். இப்படியே இருந்தா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. தேவரையா, உங்களை மாதிரி நியாயமான அமைதியான மனிதரா இது வரைக்கும் இந்த ஜில்லாவில் நான் பார்த்ததே கிடையாது. உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டா ஊருக்குள்ள கலவரமே வராது. தேவரே நில்லுங்க, எப்ப வெட்ட போறீங்க? வெட்டிடுவோம். ஏங்க வெட்டுறதுன்னு முடிவாகி போச்சு. எப்ப வெட்டினா என்ன? நல்லா சாப்பிட்டு ஊருக்குள்ள கொழு கொழு சுத்திட்டு இருக்கான். வெட்டும் போது சொல்லி அனுப்புங்க, கைகள் எனக்கு தான். தேவரே, ஊருக்குள்ள உன்னதான் நல்லவன் நினைச்சிருந்தா நீ கத்துக்க ஆரம்பிச்சியா? ஊருக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டது உன்னதான் முதல்ல தூக்கி உள்ள போடுவேன். ஜாக்கிரத, புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? என்ன சொல்லிட்டு போறாரு? நான் அப்பவே பச்சை பச்சை சொன்னேன், இந்த சில்ற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. இப்போ இங்க இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு உன்னை போட்டு கொடுத்து உள்ள வைக்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டான். இப்ப நான் என்ன சொல்லினுக்குறேன், நீ மீசை தடவி நிக்கிறேன். சரிங்க தலைவரு, நீங்க சொல்றதை நான் கேக்குறேன். இங்க ஒண்ணும் இல்ல. அடைக்கலம் போயிடுச்சு. மரியாதையா பேசு. அந்த தேவர் தாண்டா ஆட்டை வித்து காசு வாங்கிட்டு போனா போய் அவங்கிட்ட கேள்றா? பண்றது பண்ணு, தலை விட்டா பேசுற. நார என்ன பண்ணாங்க? நீ வாய் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா நம்ம பாய் வயிறார பிரியாணியை போட்டு பக்கெட்ல வேற பிரியாணி கொடுத்துருக்காரு. ராவுத்தர் பாய் நல்லா இருக்கணும், நல்லா கூட்டத்துல என்ன பிடிக்க போறாங்க சொல்லுங்க. நான் செஞ்ச தப்பா தேவையில்லாம ஈர பேனாக்கி பேனை பெருச்சாரி ஆக்கி விட்டு நம்மளை சண்டை கெழுத்து விட்டு தூக்கோட போறான் பாரியா. தேவரே, அல்ப ரெண்டு துண்டு கறிக்காக ஊரே ரெண்டாகிட்டு போறானே அந்த சைத்தான்கா பச்சா, அவனை சும்மா விடக்கூடாது. அடிங்க அவனை.